ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th இன்னைக்கு எக்ஸாம் ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாமில் எழுதி முடிச்சிட்டிங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து நம்முடைய டெலகிராம் குரூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. டெலகிராம் குரூப் லிங்க் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி எக்ஸாம் எழுதியிருந்துருக்கோம் அப்படின்னு ஒன்று கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கீயோட நீங்கள் எழுதின ஆன்சரையும் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நம்ம நல்லா எழுதியிருக்கோம் எக்ஸாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து கிரியேட் ஆகும். அண்டு குறிப்பாக அந்த 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் உட்காந்து பார்த்தேன், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா நேற்று நான் ஒரு 15 கொஸ்டின் தான் நேற்று கொடுத்துருந்தேன் டெலகிராம் குரூப்பில். ஸோ அந்த 15 கொஸ்டினை பாருங்கள், கண்டிப்பாக அதை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. கொடுத்துருந்தேன், அதில் ஒரு 7 கொஸ்டின் அப்படியே கேட்டு வச்சுருந்தாங்க. 1 நிலை மின்னியல் கூலும் விதி, 2 மின்புலம், 3 கிரிச்சாப் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா, அதான் முதல் விதி 2 விதி சொல்லுவாங்க தமிழ் மீடியமில் அது. அப்புறம் மின்காந்த அலைகளின் பண்புகள் 4, தென் அடுத்து ஒளி விலகல் என்னை பற்றி, அப்புறம் போர் அணு மாதிரி யூஸ் பண்ணி 8 சுட்டுவற்ற பாதையை கண்டுபிடிக்கிறது, அதை வருவிக்கிறது. ஸோ இப்படி 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த 15 கொஸ்டின் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்த கொஸ்டின்லேருந்து இந்த 7 கொஸ்டின் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நீங்கள் நல்லா எக்ஸாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருந்தது எக்ஸாமு. ஓகே கேஸ், கண்டிப்பாக அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.